இது எங்களோட நம்பிக்கை. இது எங்களை காக்குற கடவுளுக்காக நாங்க சேர நேர்த்தி கடன். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னாலே அது ஒரு பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கான மாதமா இருக்கு. இந்த மாதத்துல தமிழ்நாட்டில் இருக்க சின்ன சின்ன கோயில்ல கூட பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கும். ஒரு பெரிய கோயில்கள்லயோ அல்லது கிராமங்கள்லயோ ஒரு திருவிழாவை நடத்தி முடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். ஆனா சென்னை மாதிரி ஒரு மெயின் சிட்டியில கூட்ட நெரிசலான பகுதியில ஒரு திருவிழாவை நடத்தி முடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற மக்களோட ஒத்துழைப்பு இல்லாம இது சத்தியமா சாத்தியப்படாது. இந்த கோயிலுக்கு ரொம்ப மிகப்பெரிய இடம்லாம் கிடையாது, ஆனா இங்க வசிக்கிற மக்களோட மனசு ரொம்ப பெருசுங்க. ஏன்னா இவங்க வாழ்ற பகுதியவே இவங்க வணங்குற கடவுளுக்காக கோயிலா மாத்துறாங்க. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சாந்தம் நண்பர்கள் குழுவின் 29ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக உங்களின் ஆதரவோடு நடந்து கொண்டிருப்பதால் அவங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்கள்ல கூட பெரிய பெரிய அம்மன் சிலைகளை வச்சு வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம மூணு வேளை அன்னதானம் வழங்குறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இங்க வசிக்கிறவங்க மூணு நாளைக்கு யாருமே அடுப்பு பத்த வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லாம நீங்களும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அணைய அடுப்பு பார்க்கலாம். இங்க இருக்கிற நிறைய மக்கள் பெரிய பெரிய மாடி வீட்டில் வசிக்கிறவங்க எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தனித்தனி குடித்தனமா இருக்கிறாங்க. அவங்கல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு எல்லாரும் கலந்துதான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இந்த திருவிழாவை நடத்துறத பார்க்கும்போது இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்றதுக்கு இதை விட பெரிய உதாரணம் வேற எதுவுமே கிடையாதுன்னு தோணுது. தமிழ்நாட்டுல எல்லாமே ஒண்ணுதான், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே. வெளிநாட்டுல எப்படி பாக்குறாங்கன்னா நமக்கு அது வேண்டாம். இங்க நம்ம எப்படி இருக்கோம் அதான் மெயின். தமிழ்ல நானும் பேசுறேன், முஸ்லீம் தான், நான் உருதுல பேசணும், தமிழரும் பேசுறேன், எல்லாருமே தமிழர் தான். ரம்ஜான் வந்தா நான் உங்களுக்கு பிரியாணி தரோம், ஆடி மாசம் தான் நீங்க கூப்பிடுங்க. இந்த திருவிழாவோட முக்கியமான உணவாக கருதப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு கூழ் தான். முதல்ல இதை இவங்க வணங்குற அம்மனுக்கு படைச்சிட்டு அப்புறமேட்டு இதை மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி யூசன் துறை கிளாஸில் இதை குடிக்கிறது ஈஸியாக இருந்தாலும் அந்த காலத்தில் இதை மாதிரி கையில் வாங்கி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை மாதிரி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசையாடான ஒரு பழமொழியும் இருக்குது போல. இப்படிப்பட்ட உன்னதமான திருவிழாவில் நம்மளும் ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு தான் இந்த அல்வா கடைக்கு வந்தோம். என்ன கேட்டால் அதிகமாக சாம்பிள் கொடுக்குற ஒரே கடை இதுதான்னு சொல்லுவேன். இந்த மாதிரி தெருக்கள் ரெண்டு பக்கமும் கடைகள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் வயிற்றுல இடம் இருக்காது அப்படின்றதுக்காக திருவிழாவில் மட்டும் கிடைக்கக்கூடிய சில முக்கியமான உணவுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே திருவிழாவை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஏதாவது ஒரு மையப்புள்ளி இருக்கும். அப்படி இந்த திருவிழாவோட மையப்புள்ளி தான் இந்த தீமிதி. இந்த திருவிழாவோட பேரே பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா தான். இங்கே நிறையா கட்டைகளும் விறகுகளும் விற்கிறதையும் வாங்குறதையும் அவங்களால பார்க்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக தீ மிதிப்பாங்க. தீ மிதிக்கிறவங்களே இந்த கட்டையை வாங்கி தரது மட்டும் இல்லாமல் சில பேர் கட்டையை வாங்கி தரதை கூட வேண்டுதலாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு பக்கத்திலே இருக்க அந்த ரெண்டு வீட்டையும் கோணிகளால் மூடி அதை ஈரப்பதமாகவே வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதனால் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு தீ விபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். உங்கள் பேர் என்ன? யுவராஜ். எத்தனை வருஷமா தீ மிதிக்கிறீங்க? ஒரு 8 வருஷமா. லாக்டவுனில் 2 வருஷமா இல்லையே, அதை பற்றி ரொம்ப ஃபீலிங் தான். ஃபீலிங் தான். என்ன வேலை என்ன செய்கிறீங்க? டூ வீலர் மெக்கானிக். இப்போ தீ மிதிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், என்ன ஃபீல் ஆகும்? ரொம்ப எதுவும் தெரியாது நம்மளுக்கு, யாருமே தெரியாது, தீ தான் தெரியும், நெருப்பு தான். வேண்டுதல் வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் என்ன வேண்டுதலில் பண்ணுறீங்க? அது சொல்லக்கூடாது. அந்த வேண்டுதல் சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி மிதிச்சிருக்கீங்களா, அப்போ அதாவது நடந்துருக்கு? ஆ, நடந்துருக்கு. அதனால இந்த வருஷம் மிதிக்க? ஆமாம். ஓம் சக்தி கோவிந்தோம். சம்பிரதாயங்களுக்கு பிறகு கோயில் சன்னிதானத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கரகத்துக்கு முன்னாடி தான் அந்த கட்டைகளுக்கு தீ மூட்டப்படுது.
இப்போ இந்த கரகம் இந்த ஊர் எல்லைகளை சுற்றி வந்தோன்னதான் தீமிதி திருவிழா தொடங்கும். அவங்களோட வேண்டுதல் நிறைவேற அவங்களோட கைகளாலேயே அந்த கட்டைகளை தீயில போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அடுத்தவங்களை காயப்படுத்திடும் அப்படின்றதுக்காக காவல்துறை அந்த கட்டைகளை அவங்க கிட்டே இருந்து வாங்கிடுறாங்க. ஆனால் தீ மிதிக்கிறவங்க மட்டும் அந்த கட்டையை நெருப்புல போடுறதுக்கு வரிசையாக அனுமதிக்கப்படுறாங்க. சாதாரணமாக நம்ம கால்களில் சிறு நெருப்பு துண்டு பட்டாலே தாங்க முடியாது. ஆனால் இவங்க அதில் இறங்கி நடக்கிறதுக்காக தீயை அதிகப்படுத்துறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. இதே நெருப்பு வேற எங்கேயாவது எரிஞ்சால் அதை அணைக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். ஆனால் இங்கே இது மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இருக்கிற இடத்த பொறுத்தே அதோட மதிப்பு கணக்கிடப்படும் அப்படின்றத இது நமக்கு உணர்த்துது. இது வெறும் தீ மட்டும் இல்லை, பல பேருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் பலரை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏற்றப்பட்ட அக்னிகுண்டம். இப்போ நேரம் மணி 6 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இந்த கரகம் இந்த ஊர் எல்லையில் சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. அப்படி சுற்றி வரும்போது அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கோயில்களில் கூட இந்த கரகத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. கோயில்களில் மட்டும் இல்லை, வர வழியில் இருக்கிற சில வீடுகளில் கூட அந்த கரகத்துக்கு மட்டும் இல்லாமல் கரகத்தை தூக்கி வரவருக்கு பாத பூஜை பண்ணி வணங்குறாங்க. அவருக்கு அந்த மரியாதை கிடைக்கிறதுக்கான காரணம் தான் வணங்குற கடவுளுக்காக தன்னையே தேராக மாற்றிக்கிட்டதுனால தான். இங்கே சுமார் 5 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு இந்த தீ பார்த்தீங்கன்னா அணைஞ்சு முடிஞ்சிருக்கு. இது பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்தர்கள் தீயில் இறங்கி நடக்கிறதுக்கு வசதியாக அதை சமப்படுத்துகிற பணி இப்போ தொடங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த திருவிழாவோட இறுதிக்கட்டம் நெருங்கிடும். எந்த ஒரு திருவிழாவுமே சின்ன பசங்க சந்தோஷம் இல்லாமல் அது கம்ப்ளீட் ஆகாது. ஆனால் இங்கே வெறும் சின்ன பசங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது போய் சின்ன பசங்களோட பெரியவங்க தான் அதிகமாக சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் தன்னோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோம், அவங்களோட சின்ன வயசு மெமரிஸும் தான். ஜெய் அருள். அருள், இப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த திருவிழா நடக்குது, நல்லா விசேஷம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக கிராண்டாக இருக்குது. இந்த வாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா நிறைய ஜனங்கள். ஆமாம், எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. இந்த வாட்டி கொரோனா வந்து வெளில சந்தோஷமா? ஆமாம், சந்தோஷமாக இருக்கா எல்லாரும். என்னதான் பீஸா பர்கர்னு சாப்பிட்டாலும் திருவிழான்னு வந்துட்டேன் இந்த அப்பளத்தையும் பஜ்ஜியும் வாங்குறதுக்கு லைனில் நிற்காத ஆளே இருக்க முடியாது. இவங்களோட நேர்த்தி கடனை செலுத்த வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. தீமிதி அப்படின்றதே கொஞ்சம் கடுமையான நேர்த்திக்கடன் முறை தான். ஆனால் எங்களை காக்கிற தெய்வத்துக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லி சில பேர் இதை மேலும் கடுமையாக்க முயற்சிக்கிறாங்க. இது அதை விட கடுமையானது. இப்போ இவங்க எல்லாருமே இதோட தான் தீ மிதிக்க போறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு வகையான பயத்தை கொடுக்குது. ஒரு புறம் நம்மளை இதை மாதிரி மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய காட்சியில் இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டு சிரிக்கிற மாதிரியான சில விஷயங்களும் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. தீ மிதிக்கக்கூடிய இன்னும் சில பேர் அவங்கள பல வகையாக அலங்கரிச்சுக்கிறாங்க. இந்த அலங்காரத்தெல்லாம் அவங்க வீட்டு பெண்களே அவங்களுக்கு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா போட்டு விடுறாங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இப்போ விழா தொடங்கிறதுக்கான அனைத்தும் தயாராகிடுச்சு. பக்தர்கள் அனைவரும் தீ மிதிக்க ஆர்வத்தோட நீண்ட வரிசையில் காத்துட்டு இருக்காங்க. அழகு குத்துனவங்களும் அலங்கரிக்கப்பட்டவங்களும் ஒரே வரிசையில் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தீமிதியானது தொடங்க போகுது. வேண்டுதல் வச்சுட்டு தானே இது மாதிரி பண்ணுவாங்க, நீங்க என்ன வேண்டுதல் பண்றீங்க? அது சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி மெதிக்கும் போது வேண்டுதல் நடந்திருக்காங்க? நான் நடந்து கண்டிப்பா கடவுள் இருக்காரு. இது எங்களோட நம்பிக்கை, இது எங்களை காக்குற கடவுளுக்காக நாங்க செய்யற நேர்த்தி கடன். தீமிதி இது இந்துக்கள் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது, உலகத்தில் பல இடங்களில் இது நடந்துட்டுருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற பிரபல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒருத்தர் கூட தாங்கிட்ட தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வரவங்கள தீமிதிக்குமாறு வலியுறுத்துறாரு. ஏன், நம்ம நாட்டிலே பல ஐடி கம்பெனிகளில் தாங்கிட்ட வேலை செய்கிறவங்களோட மன வலிமை அதிகப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் மேலேயும் தீ மேலேயும் நடக்கிற மாதிரி ஒரு கேம் வச்சுட்டு தான் இருக்காங்க. இதை யாரும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது, ஏன்னா இது மதங்கள் உருவாவதற்கு முன்னாடியிலிருந்தே நம்ம முன்னோர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. தீ மிதிச்சுட்டு வெற்றிகரமாக வர நிறையா பேர்கிட்ட தீமிதியால் ஏற்பட்ட வழியை விட அவங்க கடவுளுக்கு செலுத்த வேண்டிய நேர்த்தி கடனை செலுத்திட்ட சந்தோஷமும் இனி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலையும் கடவுள் நம்ம கூட இருப்பாருன்ற நம்பிக்கையும் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. இப்படி நடந்தாலும் இது ஒரு விஷ பறிச்சு அப்படின்னும் இன்னும் இவங்க நினைக்கிறது இல்லை. மாறா நாங்கள் இருந்த விதத்தில் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னும், எங்களுக்கு நடக்கிருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது மூலியமாக தடுக்கப்பட்டது அப்படின்னும், கடவுள் எங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உண்மையாகவே இவங்க கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த திருவிழா இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு, நாளையிலேருந்து இந்த இடம் நார்மல் ஆகிடும். ஆனால் இன்றைக்கே இங்கே நிறையா வேண்டுதல் என்ற விண்ணப்பம் மனதார வைக்கப்படும், அது நிறைவேறினால் தீமிதிப்போம் அப்படின்ற பொய்யற்ற வாக்குறுதியை இங்கே வைக்கப்படும். ஏதோ ஒரு காரணங்களால் இந்த தீமிதி திருவிழாவில் கலந்துக்க முடியாமல் போனவங்களும், கலந்துக்கிட்டாலும் மனநிறைவோடு அதை முடிக்க முடியாமல் போனவங்களும் இன்னும் ஒரு வருஷம் காத்துட்ருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போவும் போல் எப்பயும் இவங்க ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னும், இவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னும் நாங்களும் இந்த கடவுளை வணங்குறோம்.